அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் பகுத்தறிவோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இந்த தினத்தில் குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்காங்க. பெற்றோர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எதுக்கு பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள்னா, இன்றைக்கி ஒரு நாளாவது குறைந்தபட்சம் இந்த நாளை மனசில் வச்சாச்சு குழந்தைங்களோட வாழ்க்கையை நினச்சி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்த்துக்களை சொல்லலாம்னு விரும்புகிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கான வாழ்நாள், குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள் எவ்வளோ நாள்னா ஒரு 10 வருஷம். முன்னாடியெல்லாம் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிற வரைக்கும், என் காலேஜ் முடித்தப்போ கூட அந்த பையன் அந்த பொண்ணு வந்து குழந்தை தான், வீட்டுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைகள் தான். இன்னைக்கு அப்படி கிடையாது. 10 வயசு தாண்டிட்டு அந்த குழந்தை குழந்தையாக இருக்க முடியல. கண்ட கண்ட சாப்பாடை எல்லாம் ஊட்டி 11 வயசு 12 வயசில் பூப்பெய்யக்கூடிய பெண் குழந்தைகள் குழந்தைமையை 10 வயசுலேயே தொலைச்சிடுறாங்க. ஆண் குழந்தைகள் கைபேசியை கையில் கொடுத்து சின்ன வயசுலேயே அவன் என்னெல்லாமோ கற்றுக்கிறான். அவன் குழந்தையாகவே இல்லை. 10 வயசு தாண்டும் போது 12 வயசு வரும்போது அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறான். ஆக அவனுக்கு கிடைக்கக்கூடியது வெறும் 10 வருஷம். ஆனால் இந்த 10 வருஷத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? குறைஞ்சபட்சம் இந்த 10 வருஷமாச்சும் அந்த குழந்தையை குழந்தையாக இருக்க விடுறோமா அப்படிங்கிறத இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை எந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணிடுறோம். ஏன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையோட ஸ்கூல் கல்வி இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கல்வி அப்படிங்கிற விஷயம் மூலமாக இந்த குழந்தைங்களை எந்த அளவுக்கு வதைக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, வெறும் 10 வருஷம் தான். அந்த 10 வருஷத்தில் கூட அந்த குழந்தைங்களை குழந்தைங்களாக வாழ விடாமல் கல்வி என்கிற பெயரால் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைங்களை வதைக்கிற வதை இருக்குல்ல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது, என்னோட குழந்தை என்னோட உரிமை அப்படின்னு. அது கிடையாதுங்கிறதான் உண்மை. ஒரு குழந்தை உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்த ஒரு உயிர், அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த குழந்தை மேலே உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு கடமை இருக்குது. எப்படி ஒரு செடியை நட்டுனா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த செடியை மரமாக்குற கடமை நமக்கு இருக்குதோ, அது மாதிரி அந்த குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நல்ல கல்வி அறிவு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக இருக்கணும், சுடு தண்ணியாக மாறிடக்கூடாது. அது மாதிரி தான் இருக்குது நம்ம கல்வி முறை. என்ன பண்ணுறோன்னா, முதல்ல குழந்தைங்களை வந்து எப்படிப்பட்ட ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோம்னு முடிவு பண்ணுறோம். ஒரு பெரிய ஸ்கூல், ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரனோட பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்குதோ அந்த ஸ்கூலில் தான் நம்ம குழந்தை படிக்கணும். புதுசாக ஒரு கல்வி முறை சொல்லுவான். முதல்ல தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருந்தோம், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சு, திடீர்னு மெட்ரிகுலேஷன் வந்துச்சு, அப்புறம் சிபிஎஸ்சி வந்துச்சு, இப்போ ஐசிஎஸ்சி ஏசிபிசி ஓசிபிசின்னு என்னெல்லாமே சொல்கிறாங்க தெரியல, புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு. ஸோ குழந்தையை கொண்டு சேர்த்துடுறோம். அடுத்தது ஒரு விஷயம் பண்ணுறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அந்த தினத்திலிருந்து குழந்தைங்களை தூங்க விடுறதே இல்லை. ஒரு குழந்தை தூங்கணும் இல்லை காலையில், அதுக்கு தூக்கம் கலையிற வரைக்கும் தூங்கணும். தூக்கம் கலையிற வரைக்கும் தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு அந்த குழந்தை முதல்ல காலை கடனை கழிக்கணும். காலை கடன்களை முடிச்சு அந்த குழந்தை முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும். இது எதுவுமே நடக்கிறது இல்லை. படுக்கையில் இருக்கக்கூடிய குழந்தையை தட்டி எழுப்பி உசுப்பி எழுப்பி சாப்பாடு கொடுக்காம அல்லது அவசரப்பட்டு சாப்பாடை ஊட்டி குழந்தையை காலை கடன் கூட கழிக்க விடாமல் குழந்தையை கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். இதை விட ஒரு கொடுமையான செயல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நியாயமாக பார்த்தா இந்த பெற்றோர்களை எல்லாம் குழந்தை வதை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு பேர் கொண்டு வந்து இந்த மாதிரி பெற்றோர்களை எல்லாம் ஜெயிலில் போடணும். அவ்வளோ கோபம் வருது. சில வீடுகளெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துறதை பார்க்க முடியுது. என்னடா அது அநியாயமாக இருக்குது, என் குழந்தையை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அந்த ஸ்கூல் வந்து 8 மணிக்கு ஆரம்பிக்குது, 8:30 ஆரம்பிக்குது, அப்போ நான் குழந்தையை சீக்கிரமாக எழுப்பி பள்ளிக்கு அனுப்பணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கெல்லாம் வரலாம். ஒரு குழந்தைக்கு நல்ல பள்ளி எது தெரியுமா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி. இங்கே குழந்தைங்களை எத்தனை கிலோமீட்டர் இருக்க ஸ்கூலில் சேர்க்குறீங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் அங்கே தான் இருக்குது, 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 10 கிலோமீட்டர் தள்ளி தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அங்கே சேர்க்குறீங்க. யார் உங்களை அங்கே சேர்க்க சொல்லலை? குறிப்பாக உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்லலை. எதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பள்ளி தான் சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறோன்னா, குழந்தை நல்லா தூங்கி எந்திரிச்சு குளித்து சாப்பிட்டு காலை கடன்கள்லாம் முடித்து மெதுவாக நடந்து ஸ்கூலுக்கு போகணும். ஏன் நடந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா, நடந்து ஸ்கூலுக்கு போனால் தான் இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு அந்த குழந்தை பார்க்க முடியும். வேக வேகமாக குழந்தைய ரெடி பண்ணி ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புறீங்க. ஸ்கூலுக்கு போகுது அந்த குழந்தை, ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு வந்தோடனே கைபேசியை கையில் கொடுக்குறீங்க, மொபைலே நோண்டிகிட்டு இருக்குது, படிக்குது, ஹோம்ஒர்க்கு, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, எல்கேஜிலே டாக்டருக்காக தயாராகணும் இல்லை. ஸோ அவ்வளோ ஒர்க் இருக்குது, ஹோம்ஒர்க்கு, அந்த குழந்தைங்க அதெல்லாம் செய்யணும். வீட்டை விட்டு வெளியே பார்க்குறதே இல்லை அம்மா அப்பா. அதை தாண்டி இந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அது எல்லாத்தையும் மாரி பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்குது, குழந்தைங்களை எப்படி நடத்தி அனுப்புறது ஸ்கூலுக்கு? யாராவது எதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனுஷர்களும் இன்னைக்கு நான் உட்பட பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உட்பட எல்லாருமே நடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். நம்மளை யாரும் தூக்கிட்டு போகல. சாலைகள் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள், பொட்டி கடை வச்சிருக்கவங்க, இட்லி கடை வச்சிருக்காய், இவங்க எல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. எத்தனை பேருக்கு வந்து அந்த சாலையோர கடைகள் வச்சிருக்கக்கூடிய பெரியோர்கள் வந்து இன்னைக்கும் வந்து நட்பில் இருக்காங்க தெரியுமா? ஏன்? அந்த சமூகம் அந்த குழந்தையை பாதுகாக்கும். முதல்ல சமூகத்தை நம்பணும். நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக குறைந்த காலகட்டம் அந்த 10 வருடத்தில் அந்த குழந்தைங்களை குழந்தைங்களாக வாழ விடணும். அப்படி வாழ விடலை அப்படின்னா ஒரு மிக மோசமான சமுதாயத்தை
மிக மோசமான மனப்பொருள் கொண்ட சமுதாயத்தை நாமளே உருவாக்குற மாதிரி ஆயிரும். அந்த சமூகத்தில் நம்ம குழந்தையும் ஒரு முக்கியமான குழந்தையாக வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு நடந்திருக்குல்ல ஐஐடியில் ஒரு தற்கொலை, நிறுவன கொலை என்கிறார்கள். அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மத பிரிவாக இருக்கட்டும், அது என்ன காரணமாக இருக்கட்டும், ஆனால் வெறுமனே சாதிய நோக்கமோ மத நோக்கமோ மட்டுமில்லை, அப்படி ஒரு தற்கொலை நடந்ததற்கான காரணம் சக மனிதனை, வேற்று மதத்தவனை, வேற்று சாதியை சேர்ந்தவனை ஒரு பிரிவினையோடு நோக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் எங்கிருந்து உருவாகுது, குழந்தையாக இருக்கும்போதே உருவாகுது. முதல்ல அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குழந்தைங்களை ஏன் எளிய பள்ளிகளில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், எல்லா தரப்பு மாணவர்களும் படிக்கக்கூடிய பள்ளிகளில் ஏன் படிக்க வைக்கணும் அப்படின்னா, சக குழந்தையை தன்னை போலவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் குழந்தைக்கு வேணும். அது வேணும்னா குழந்தைங்க சாதாரண பள்ளிகளில் சாதாரண மனிதர்களுடன் சாதாரண சாலையில் நடந்து சென்று படிக்க வேண்டும். அதை செஞ்சால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சாதிய கட்டமைப்புகள், இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறணும். நம்ம வெறுமனே பேசுவதனாலோ சட்டம் போடுவதனாலோ இந்த இதெல்லாம் மாறாது. இது மாறணும்னா ஒரு தலைமுறையே, தலைமுறை சித்தாந்தமே மாறணும். அந்த அந்த குழந்தையின் மூளைக்குள்ளே அந்த அமைப்பு மாறணும். இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அந்த குழந்தைங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எந்த ஒரு மாற்றமும் எதிர்கால சந்ததியிடம் தான் தூங்க வேண்டும். அதுக்கு ஒரு வழியே கிடையாது. குழந்தைகளின் கல்வி முறை ரொம்ப எளிய கல்வி முறையாக இருக்கணும். எளிய கல்வி முறையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் பாதுகாப்பு. நாமளும் எளிய மக்கள் தானே. உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய பள்ளியில், அதிக கட்டணம் கொண்ட பள்ளிகளில் படிக்கிறது என்பது ஒரு பெருமையே கிடையாது. அதில் பெருமை பீத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒரு நிகழ்வு. உங்ககிட்ட காசு இருக்குது, படிக்க வைக்கிறீங்க, அவ்வளோதான். காசு இல்லையா, எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறது தான் நார்மலான நடைமுறை. அதை தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்லெண்ணம் புரியுது, ஆனால் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்கள் குழந்தையும் கஷ்டப்படுத்தி அந்த வேலையை செய்யாது. இதில் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு செய்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன், இத்தனை லட்சம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சேன், நீ மார்க் எடுக்கலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மதிப்பெண்ங்கிற விஷயம். எல்லாத்துக்கு மேலே நமக்கு இந்த எதுக்கு படிக்க வைக்கிறோம்? பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் நிறைய மார்க் வாங்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல காலேஜில் படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக கல்யாணம் கட்டி குழந்தை கட்டி குழந்தை பெற்று வீடு கட்டி செட்டில் ஆகிடணும். யாரையும் பார்க்க வேணாம். உங்களை முதியோர்களுக்கு அனுப்பிச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா? குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை சொல்கிறோம், அது மட்டும் கிடையாது, அந்த குழந்தைங்கிட்ட எதிர்பார்க்குறோம். இதற்காக இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறோம். ஆனால் நீங்கள் நிறைய ஃபீஸ் கட்டுறதுனால உங்கள் குழந்தை நல்ல மார்க் வாங்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்குறது உங்கள் கையில் இல்லை. முதல்ல குழந்தைங்களோட எதிர்காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குங்கிற என்ன உத்தரவாதம் இருக்குது? எந்த உத்தரவாதமும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் உங்களோட பையன் வந்து படிப்பான், நீங்கள் நினைக்கிற வேலை தான் உங்கள் பையன் போவான், நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பையனோட வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னொரு ட்ரெண்ட் இப்போ இருக்குது, நிறைய பள்ளிகள் புதிதாக வருகிறது. பாரம்பரிய கலைகளை சொல்லித்தருகிறோம், விவசாயம் சொல்லித்தர்றோம், குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக் கொடுக்குறோம், இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வீர விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்குறோம், கிராமிய விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை விளம்பரப்படுத்தின ஸ்கூல்கள்லாம் வருது. அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து, நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய பெற்றோர்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறாங்க, லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி. ஆனால் என்ன பண்ணுறோம், ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறோம், ஊர் பக்கம் போகிறதே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா நகர்ப்புறங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு பூர்வீகம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் சொந்தக்காரங்க ஊரில் இருக்காங்க, எல்லாருக்கும் சொந்த ஊர்னு ஒன்று இருக்குது பெரும்பாலானவர்களுக்கு. ஆனால் அந்த ஊர் பக்கம் போகிறது கிடையாது. தாத்தா பாட்டிகள்லாம் அங்கே இருக்காங்க, கதை சொல்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க, கிராமிய விளையாட்டுகள் விளையாடுவதற்கு குழந்தைகள் அங்கே இருக்குது, அங்கே தெரு இருக்குது, அங்கே சாலை இருக்குது, குளம் இருக்குது, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு அனுப்புகிறோம் ஃபீஸ் கட்டி. ரொம்ப நல்ல விஷயம், தேவையான விஷயம். நீச்சல் தெரியாத தலைமுறை உருவாக கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஸ்விம்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஊர்லேருந்து கிளம்பி வந்து காசு கொடுத்து ஸ்விம்மிங் போகிறோம், பல்லாயிரக்கணக்கான ஃபீஸ் கொடுத்து ஸ்விம்மிங் போகிறோம். ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு, கராட்டை கற்றுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆகுது. இதெல்லாமே கிராமத்தில் இருக்குது, இலவசமாக கிடைக்குது. நம்ம வாழ்வியல் முறை அதுதானே. விடுமுறை நாட்களில் ஊரை தேடி போங்க, குழந்தைகளை குளத்தில் விளையாட விடுங்க, ஆற்றுல நீந்து விடுங்க, நீச்சல் அங்கே பழகணும். தாத்தா பாட்டி மடியில் உட்காந்து அந்த குழந்தைகள் கதை கேட்கணும். கதைகள் தாத்தா பாட்டிகள் மூலமாக சொல்லித்தரப்படணும். குறைஞ்சபட்சம் அந்த கதைகளை நீங்களாவது குழந்தைங்களை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம ஊரே நமக்கான வாழ்வியலை, நமக்கான அற்புதமான வாழ்க்கையை தர்ற மாதிரி தான் இந்த ஊரே இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் கட்டி நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் அது. விடுமுறை நாட்களிலாவது தாத்தா பாட்டிகளிடம் உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். உங்கள் பெற்றோர்களை முதியோர்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கூப்பிட்டு வாங்க, உங்கள் குழந்தைகளுக்காக கூப்பிட்டு வாங்க, அவர்களின் மடியில் படுத்து உங்கள் குழந்தைகள் கதைகள் கேட்கட்டும். ஆக இந்த குழந்தைகள் தினத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். சில தவறான விஷயங்கள் இருந்திருக்கலாம், நிறைய சரியான விஷயங்கள் கூட இருந்திருக்கலாம். அதில் நல்ல விஷயங்களை மட்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு, குழந்தைகளாக வளரக்கூடிய அவர்கள் அந்த கொஞ்ச நாளுக்கு அவங்களை குழந்தைகளாக வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுங்கள். குழந்தைங்களை வதைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.